ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் இருக்கோம் ஏஆர் பைக்ஸில். தீபாவளிக்கு அப்புறமா எந்த கலெக்ஷன் நியூ கலெக்ஷன்லாம் இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். எங்கள் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ளிகேனி ஹை ரோட் ஓல்டு ஸ்டார்ட் எட்டர் ஆப்போசிட் சந்தர் நாலாவது பில்டிங். ட்ரிப்ளிகேனி ஹை ரோட் ஓல்டு ஸ்டார்ட் எட்டர் ஆப்போசிட் சந்தர் நாலாவது பில்டிங்கில் எங்கள் ஷோரூம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஏர் பைக்ஸில் தான் இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ராயல் என்ஃபீல்ட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குற எல்லா பைக்ஸும் வந்து சிங்கிள் ஓனர் பைக்ஸ் தான். நான் ஏன் சிங்கிள் ஓனர்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறீங்கன்னா சிங்கிள் ஓனர் இந்த மட்டும்தான் வாங்குறீங்க. ஸோ அதனால நான் சிங்கிள் ஓனர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் புதுசாக நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. 2018 தண்டர்பர்ட் எக்ஸ் ப்ரோ, இது ப்ரைஸ் உங்களுக்கு 130 வரும். கிலோமீட்டர் 14,000 ஓடி இருக்கு. ஒரே ஓனர். 2015 தண்டர்பர்ட் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது. அலைவில் இருக்குது, மாடல் சைலன்சர், அந்த ராயல் என்ஃபீல்டு லோகோ, மிரரு, நல்லாயிருக்கு வண்டி. ப்ரைஸ் உங்களுக்கு 93 வரும். இது 2018 எலக்ட்ரா, ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரா 350cc. சாரி, 2018 இல்லை, 19 ஏபிஎஸ் மாடல். இது ப்ரைஸ் உங்களுக்கு 145 வரும். ஒரே ஓனர். 2019 ஸ்டாண்டர்ட், இதுவும் ஒரே ஓனர் தான். வெறும் 8,000-9,000 ஓடி இருக்குது. இது ப்ரைஸ் உங்களுக்கு 130 வரும். கிக் ஸ்டாக், செல்ஃப் வராது. அது மாதிரி 2020 எலக்ட்ரா, இது ப்ரைஸ் உங்களுக்கு 155 வரும். 2020 ப்ளூ கலர். இந்த கலர் கொஞ்சம் ரேராக இருக்கும். கிலோமீட்டர் 17,000 ஓடி இருக்குது. இது 2021 ப்ரோ, இது எலக்ட்ரா பிளாக் கலர். இது ப்ரைஸ் உங்களுக்கு 165 வரும். இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9,000 ஓடி இருக்கு. அப்படியே வண்டி ஸ்டாக் கண்டிஷனில் இருக்கும், அப்படியே புது வண்டி தான். இது 2019 ரெஜிஸ்ட்ரேஷன் கிளாசிக், டபுள் டிஸ்க் வித்தவுட் ஏபிஎஸ் வரும். ஒயிட் கலர். வண்டியில் ரெட் ரோஸ்டர் சைலன்சர் இருக்குது, அதே உங்களுக்கு 12,000 வரும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 வரும். இது 2019 எலக்ட்ரா ரெட் கலர். இது ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 145 வரும். இதுக்கு நீங்கள் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1,00,000னா ஒரு 40,000 கட்டணும். இது 145னா நீங்கள் ஒரு 70,000 கட்டணும். பேங்க் ஃபைனான்ஸ். அதே நீங்கள் மாருதி ஃபைனான்ஸ்னால் நீங்கள் பாதிக்கு கட்டணும். லோக்கல் அட்ரஸ், வெளியூர் அட்ரஸ்க்கு லோன் பண்ண முடியாது. இது 2020 சிக்னல்ஸ், டபுள் டிஸ்க்கு ஏபிஎஸோடு வரும். இது ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 வரும். மோஸ்ட்லி பேங்க் ஃபைனான்ஸ் உங்களுக்கு லோன் அதிகமாக தான் தருவாங்க. உங்கள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் 40 கூட கட்டுங்க, 50 கூட கட்டுங்க, உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ஒரு 3 நல்லா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக லோன் அதிகமாகவே தருவாங்க. 2019 ஹிமாலயன், இது ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 174 வரும். நீங்கள் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு ஒரு 80,000 கட்டணும். ஏன்னா கொஞ்சம் ஹிமாலயனுக்கு கொஞ்சம் லோன் கம்மியாக தான் தருவாங்க, அதிகமாக தர மாட்டாங்க. எல்லாமே உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் நல்லா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக லோன் நீங்கள் உங்களுக்கு 1,00,000-110,000 ஈஸியாக கிடச்சிடும். கொஞ்சம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 80-90 அவ்வளோதான் பண்ணுவாங்க. 2019 சிக்னல்ஸ், ப்ரைஸ் உங்களுக்கு 169 வரும். நேரில் வாங்க, நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ, எல்லாமே ஸ்டாக் கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டணும், நீங்கள் எடுத்துகிட்டு செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அது 2020 கிளாசிக், ஒரே ஓனர் தான். அதுவும் ப்ரைஸ் 180 தான். இதுக்கெலாம் நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் ஒரு 80,000 கட்டணும். 1,00,000 லோன் தருவாங்க பேங்க் ஃபைனான்ஸ். இதுவும் 2020, இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 185 வரும். இந்த வண்டியில் அலைவில், டபுள் டிஸ்க்கு, ஃபுல் ஃபிட்டோடு இருக்குது. இன்றைக்கி புது வண்டிலாம் இந்த மாதிரி கிளாசிக் வரதே கிடையாது. BA6 டோட்டல் ஃபெயிலியர். இந்த ஷேப்பும் கிடையாது, இந்த இன்ஜின் நைஸும் கிடையாது. 2018 எலக்ட்ரா, ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓட்டின வண்டி, 9,000 ஓடி இருக்குது. 2018 அதுவும் டபுள் டிஸ்க்கு,
எலக்ட்ரலாம் சிங்கிள் டிஸ்க்கு தான் வரும், இது டபுள் டிஸ்க் வண்டி. ப்ரைஸ் உங்களுக்கு 1.38 வரும். சில்கி பிளாக். அதுவும் 2020, அதுவும் ப்ரைஸ் 180 வரும். வண்டி எல்லாமே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் ப்ரோ. இதுவும் 2020, இதுவும் ப்ரைஸ் 180 தான் வரும். எல்லாமே லேட்டஸ்ட் தான் இருக்கும், ரொம்ப பழுசு பண்ணுறது கிடையாது. இது 2017, ப்ரைஸும் 1.30 வரும். 2013 கிளாசிக் 350. எல்லோரும் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க, ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட இதான் இருக்குது லோ பட்ஜெட்டில். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88,000 வரும். நேரில் வாங்க, நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் வண்டி கண்டிஷன் பார்க்கலாம், நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். டயரு, இன்ஜினு, அவுட்லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், வண்டி ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். 88,000 வரும், 13 ஒரே ஓனர். அதே மாதிரி இந்த வண்டிக்கு இஎம்ஐ பண்ண மாட்டாங்க, ஏன்னா 2013 இஎம்ஐன்றது ஒரு 2015 மேலே தான் இஎம்ஐ பண்ணுவாங்க. 2015 உள்ள வண்டியை வந்து லோன் போட முடியாது. நீங்கள் இதை மோஸ்ட்லி வந்து நீங்கள் கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு இஎம்ஐ பண்ண முடியாது. ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து ராயல் என்ஃபீல்டு கலெக்ஷன். ஸோ நான் இப்போ காட்டுறது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் பைக். நான் எந்த பைக்ஸும் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பைக்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோ மட்டும் போடுவேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டே இருக்கீங்க. நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு நான் நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன், நீங்கள் எல்லா வீடியோ பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் வண்டியை வாங்குங்க. நான் எந்த வீடியோவிலும் வந்துட்டு நீங்கள் வண்டி வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் நிறைய பேர் கேடிஎம் 390 கேட்டுட்டே இருந்தீங்க, இப்போதைக்கு எந்த இடத்துலையும் வந்து அவைலபிளாக இல்லை, பிகாஸ் ஆஃப் இப்போ ரேட் ஏறதுனால நிறைய பேர் வீடியோ பார்த்து ஈஸியாக வந்து கமெண்ட் அடிச்சிருந்தீங்க, ஃப்ராட் பண்ணுறாங்க, அப்புறம் கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு வாட்டி கடையை விசிட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் அடிக்கலாம், நானே வந்துட்டு அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அண்ட் இயர் பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி 2015 மேலே இருக்க எல்லா பைக்ஸும் மட்டும்தான் இஎம்ஐ போடுறாங்க, அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னையில் யாராச்சும் இந்த வண்டி வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக விசிட் பண்ணலாம்.